திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார், இதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்கிறாங்க. அந்த சிப்காட் விரிவாக்கத்திற்காக என்ன பண்ணிக்கிறாங்க, மேல்மா கிராமத்தோட்டு ஒரு 11 கிராமங்கள் இருக்குது. அந்த 11 கிராமத்துலேயும் வந்து ஒரு கிட்டத்தட்ட 3500 ஏக்கர் விவசாய நிலங்கள், அதுதான் முக்கியமான விஷயம். விவசாய நிலங்களை கையகப்படுத்த அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. இது தொடர்பாக போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 126 நாட்கள் நடைபெற்று இந்த போராட்டத்தின் எந்த ஒரு முடிவும் அரசு எடுக்க அதனால் நடந்திருக்காங்க. கடந்த 4ஆம் தேதி அவங்க என்ன காத்திருப்பு போராட்டம் நடத்திருக்காங்க. இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்தும்போது என்ன பண்ணிருக்காங்க, இந்த அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய துறை காவல்துறையை பயன்படுத்தி இருக்காங்க. டிஐஜி எஸ்பி தலைமையில் வந்து ஒரு 5000 போலீஸார் கொண்டு அந்த போராட்டத்தை வந்து நிப்பாட்டத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நிப்பாட்டி கிட்டத்தட்ட ஒரு போராட்டத்தை கலைத்து ஒரு 20 பேரை அரசு செய்திருக்காங்க. இந்த 20 பேர் கைது செய்யப்பட்ட இந்த 20 பேரில் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ 7 பேர் மேலே வந்து அதில் வந்து குண்டாஸ் போட்டிருக்காங்க. இந்த 20 பேருமே விவசாயிகள் தான், யாருமே இது கிடையாது. இந்த 20 விவசாயிகள் குறிப்பிட்ட அந்த 7 விவசாயிகள் வந்து அது மக்களை ஒருங்கிணைத்த காரணத்துக்காக வந்து இவங்களை வந்து குண்டாஸ் ஆக்ட் போட்டிருக்காங்க. இது தொடர்பாக வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருந்தன. கண்டனம் தெரிவித்திருந்த போது இப்போ நம்ம வந்து இந்த செய்திக்கு வருவதற்கும் முன்னால் வந்து ஏவா வேலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளியூர்லேருந்துலாம் கூட்டு வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஒரு விவசாயி இன்னொரு விவசாயி சப்போர்ட் பண்ணுறதா என்ன தவறுன்றது தெரியல, ஆனால் அப்படி ஒரு ரீதியில் வந்து அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இந்த நிலம் கையகப்படுத்துவது அப்படிங்கிறது நியாயமா நியாயம் இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம், இல்லை அந்த விவசாயிகள் போராட்டம் முழுவதுமே நியாயமான முறையில் தான் நடக்கிறதா, அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு, இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை பற்றி மட்டும்தான் அதை பற்றி நீங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எந்த ஒரு அரசாங்கமும் கூட இந்த மாதிரி விவசாயிகள் மீது ஒரு மோசமான நடவடிக்கை எடுத்ததில்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அப்போ நாங்கள் தான் விவசாயிகளுடைய நண்பன் என்று சொல்லிக்க கொள்ளக்கூடிய இந்த திமுக இன்றைக்கி அவர்கள் மேலே வந்து ஒரு குண்டாஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலும் ரவுடியிசம் என்பது அதிகரித்து விட்டதுங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். எத்தனை பேர் மேலே இவங்க இதே போல் அந்த குண்டாசை போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, அந்த போராட்டத்தை அதில் வன்முறையோ எதுவோ கிடையாது, இவர்களாக ஒரு போராட்டம் ஒரு காத்திருப்பு போராட்டம் இது மாதிரி தான் போராட்டத்தை அமைதியான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த போராட்டத்தில் இந்த விவசாயிகள் மீது இவர்கள் நடந்து கொண்ட இது எப்படி, இவங்களுடைய நடவடிக்கை என்ன? இப்போ இந்த இடத்துல தான் ஒரு திராவிடம் சித்தாந்தத்துக்கும் இல்லை ஒரு இந்துத்துவ சித்தாந்தத்துக்கும் எப்படி வந்து செயல்படுகிறது அப்படிங்கிறது, அதாவது என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தான் வந்து இது அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் உண்மையிலேயே பாசிச ஆட்சி எது அப்படிங்கிறத நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும். புதிய வேளாண் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அப்போ என்னாச்சு அப்படின்னா, நாட்டில் எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் இருக்கின்றனவோ, அதாவது பாஜகவுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய ஆட்சிகள் இருக்கோ, அந்த இடத்துல எல்லாத்துக்கும் இந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க. உண்மையிலேயே அது விவசாயிகளுக்கு நலன் பயக்கக்கூடிய சட்டமாக இருந்தும் கூட இவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினாங்க. அப்போ நீங்கள் அந்த போராட்டம் நடத்தின பொழுது அப்போ ஏன் திமுக, அப்போ திமுக அதற்கு பின்னாடி இருந்து அதற்கு மெகுவாக ஆதரவு கொடுத்தது, கொடுத்ததா இல்லையா? அப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் அப்போ வந்து இதுக்கு நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் அதில் வந்து விவசாய போராட்டம்ங்கிற பேரில் பல தேச விரோத செயல்கள் நடத்தப்பட்டன. அப்போ அதை கண்டிக்கலை. அந்த இடத்துல காலிஸ்தான் பிரிவினைவாதம் அதில் புகுத்தப்பட்டது, அப்பையும் இந்த திமுக கண்டுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் இந்த அளவுக்கு கடுமையாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கலை. நல்லா நீங்கள் பார்க்கணும், இந்த இவ்வளவு தூரம் நடந்து அங்கே செங்கோட்டை நாங்கள் போய் காலிஸ்தான் பிரிவினைவாத கொடியை ஏற்றும் பொழுது அந்த ஒரு பயங்கர ஒரு வன்முறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததே தவிர, அதுவரையில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த வரையில் இந்த அரசாங்கம் இதே போல் எந்த கடுமையான நடவடிக்கையும் எந்த குண்டாசும் போட்டு யாரையும் பண்ணலை. இங்கேருந்து ஒரு ஆள் போனாரே ஐயா கண்ணுன்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் விதவிதமான போராட்டங்கள்லாம் பயங்கர காமெடியாக பல போராட்டங்கள்லாம் நடத்துகிறேன், ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிர்வாணமான போராட்டம் நடத்துகிறேன் அப்படின்லாம், அதனால் அவருக்கு அந்த பேரே கூட வந்தது. அப்படியெல்லாம் அவர் போய் போராட்டம் நடத்தினார். அவர் மேலே அப்போ மத்திய அரசு வந்து இதே போல் குண்டாஸ் எல்லாம் போடலையே. அப்போ இந்த ஆட்சியில் பார்த்துக்கோங்க, ரவுடிகள் ஆக இருந்தார் அவர்கள மேலே எதுவும் குண்டாஸ் போட மாட்டாங்க, ஆனால் ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போட்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மேலே குண்டாஸ் போடுவாங்க. இப்போ வந்து லாவண்யா மதமாற்ற சதி அதை வந்து வெளியில் கொண்டு வந்தார் முத்துவேல் அவர்கள், உடனே முத்துவேல் அண்ணன் மேலே குண்டாஸ் போட்டு அவரை இது பண்ணிங்க. ஒரே ஒரு பாஜக கொடி வச்சதுக்காக ஒரு எதிர்த்து ஒரு போராட்டம், உடனே அவர் மேலே குண்டாஸ் போட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து எதுக்கு குண்டாசு போடுறது அப்படின்னு சொல்லி உங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க.
குண்டாசை மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அது திமுகனு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி குண்டாசை பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ ஜனநாயகத்திற்கு விரோதமான அரசு இன்றைக்கி திமுக அரசாகத்தான் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஆனால் இது இதை தான் வந்து இவர்கள் தான் வந்து பிஜேபி அரசு ஆட்சி பாசிச ஆட்சின்வாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய ஆட்சி தான் பாசிச ஆட்சி அப்படிங்கிறத புரியணும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி விவசாயிகள் மேலே இவர்கள் வந்து அடக்குமுறை ஏவுவது வந்து இந்த ஆட்சிக்கு ஒன்றும் திமுக ஆட்சிக்கு ஒன்றும் ஒரு புதுசு ஒன்றும் கிடையாது. ஏன்னா 1972 இதே போல் ஒரு மின்கட்டண உயர்வை எதிர்த்து விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்துகிறார்கள். அப்போ அந்த போராட்டத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு என்கவுண்டரை நடத்தி அதில் 3 பேர் பலியானது, இன்னும் கூட அவர்களுக்காக நடுக்கல் வைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, கருணாநிதியோட ஆட்சி தான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அது தானே இப்பயும் நடக்கும், வேற என்ன நடக்கும் அந்த தமிழகத்தில். அப்போ இன்னொன்று, அதே போல் கீழே வெண்மணி, கீழே வெண்மணியில் இதே போல் ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. அப்போ ஏன் அது நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஈவேரா ஒரு விளக்கம் சொல்கிறார். அங்கேருந்து பொம்பளைகள்லாம் வந்து நைலான் ஜாக்கெட் போட்டிருந்தாங்க, அதனால் மழை மழை வென்று தீ பற்றியது அப்படின்னாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த கீழே வெண்மணி பிரச்சனைக்காக இவர்கள் போய் என்ன நடந்ததுன்னு கூட அவங்க பார்க்கல. ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் தானே இவர்கள், அங்கேயாவது விவசாயிகள் போராட தானே, அப்படி நடந்ததை அப்படி தான் இவர்கள் விவசாயிகளை இவர்கள் பார்த்தவர்கள். அதனால் இன்றைக்கி விவசாயிகளுக்கும் எதிரான ஒரு அரசு தான் இந்த திமுக அரசு. விவசாயிகளுடைய நலன்களை எதுவும் இது பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி இந்த போராட்டம் நியாயமாக இல்லையாங்கிறது ஒரு பக்கத்தில் வச்சுப்போம், ஆனால் இன்றைக்கி இவர்கள் மேலே எடுத்த நடவடிக்கையை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இதே அதிமுக அரசு இருந்து இது போல் ஒரு நடவடிக்கை அதிமுக அரசு எடுத்திருந்தால் இன்றைக்கி இந்த திமுக எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோம், விவசாயிகளை வந்து கொன்று விவசாயிகளை அழித்து விட்டார்கள், விவசாயிகளுக்கு எதிரான அரசுன்னு சொல்லி இன்றைக்கி எல்லா டிவிகளிலும் இன்றைக்கி அதை போட்டு பேசியிருப்பாங்க. இன்றைக்கி எல்லா டிவியினுடைய ப்ரைம் டைம் நியூஸாக அதுதான் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த நியூஸு கிட்டத்தட்ட 126 நாட்கள் நடந்து நடைபெற்று நடைபெற்றிருக்கு. இது தெரியுமா இந்த வரைக்கும் யாருக்காவது இந்த நியூஸ்? இந்த நியூஸுக்கு பரபரப்பாக ஏதாவது கையில் கொடுத்தாங்களா? இதே ஆட்சியில் இதே அதிமுக ஆட்சியில் இருந்து திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்திருந்தால் இந்த 126 நாட்களும் டிவியில் ஓடி இருக்குமே, டெய்லி போய் ஒரு ஒரு ஆளை பேட்டி எடுத்திருப்பாங்களே இல்லையா? அதனால் திமுக ஆட்சி அவர்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும், அது விவசாயியாக இருந்தாலும் சரி, தொழில்துறையினராக இருந்தாலும் சரி, சாதாரண பொதுமக்களாக இருந்தாலும் சரி, பக்தர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சிக்கு யார் எதிராக பேசினாலும், யார் எதிராக போராட்டம் நடத்தினாலும் அவர்களுடைய குரல் வலையை நெரிக்கக்கூடியது அப்படிங்கிறது திமுக அரசு. இதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய பாரம்பரியம் அப்படி, அதனுடைய சித்தாந்தம் அப்படி. அதனால் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்திலையும் அதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இதிலேருந்து பார்க்குறோம். நன்றி மேடம். நன்றி.